ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து எவ்வளோ இது வந்து இருக்குது, மாப்அப் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ பிடிஎஸ்க்கான சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஒவ்வொரு காலேஜிலையும் ஒவ்வொரு காலேஜிலையும் ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம். இது வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸுங்க. ஓகே, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இதில் ஓப்பன் கேட்டகரியில் 4 சீட்ஸ் வந்து இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த மாப்அப் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற வேக்கண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 5 சீட்டும், எஸ்சியில் 1 சீட்டும், எஸ்சிஏல 1 சீட்டும் இருக்குது. டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 சீட்ஸ் வந்து இருக்குதுங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில். அடுத்ததாக கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் வந்து புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 3 சீட்டும், பிசியில் 10 சீட்டும், பிசிஎம் 1, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 3, எஸ்சியில் 5, அண்ட் டோட்டலாக 22 சீட் வந்து இந்த காலேஜில் வேக்கண்ட் இருக்குது. இன்னும் கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டில் வந்து இது வந்து வேக்கண்டில் இருக்குங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து இது வேக்கண்ட் இருக்குங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடலூர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓப்பன் கேட்டகரியில் 1 சீட்டும், பிசியில் 8 சீட்டும், பிசிஎம் 1 சீட்டும், எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 4 சீட்டு வந்து வேக்கண்ட் இருக்குது, எஸ்சியில் 3 சீட்டு வந்து வேக்கண்ட் இருக்குங்க, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 1 சீட்டும், எஸ்டி 1 சீட்டும், டோட்டலாக 19 சீட்டு வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கடலூரில் வேக்கண்ட் இருக்குது. மொத்தமாக இந்த 3 காலேஜஸுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 8 சீட்டு வந்து வேக்கண்ட் இருக்குது, பிசியில் 18, பிசிஎம் 2, எம்பிசி அண்ட் டிஎன்சியில் 12, எஸ்சியில் 9, எஸ்சிஏல 2, எஸ்டி பார்த்திங்கன்னா 1 சீட்டும். மொத்தமாக டோட்டலாக 52 சீட்ஸ் வந்து இந்த மாப்அப் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பிடிஎஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து இவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.